எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஹரியரனோட சீரீஸ் ஆஃப் லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஏஜி ஹரிஹரன். ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர். ஸோ நேச்சராக வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ஒரு மிக்ஸ்டு கல்ச்சராக இருக்கும். அதில் இருந்து நம்ம மைக்ரோபயாலஜிக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசம் படிக்கிறதுக்கு அந்த மிக்ஸ்டு கல்ச்சர்லேருந்து ஒரு ஆர்கனிசமை பிரித்து எடுக்கிற முறையை தான் நம்ம ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்டெப்த்தாக இந்த லெக்சரில் தெரிஞ்சுக்கிறோம். மொதல் ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் இன்வால்வ் ஆகிற டெக்னிக்ஸ், ஒவ்வொரு டெக்னிக்கையும் பற்றி இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மொதல் மிக்ஸ்டு கல்ச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ பேர்லேயே இருக்கு, மிக்ஸ்டு கல்ச்சர். அதாவது கல்ச்சருங்கிறது வந்து ஒரு மைக்ரோபியல் க்ரோத்து, மைக்ரோ ஆர்கனிசமை குறிக்குது. மிக்ஸ்டுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மிக்ஸ்டு கல்ச்சர். ஸோ நீங்கள் நேச்சரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து காம்ப்ளெக்ஸாக க்ரோ ஆகும். பல ஸ்பீசிஸ் வந்து ஒரே இடத்துல வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ஏர் சாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியா மட்டும் இருக்காது. மேபி பாக்டீரியாவோட ஃபங்கை இருக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து அதில் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியாவோ ஃபங்கஸோ அல்கேவோ இருக்காது, அது மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இப்படி தான் நேச்சராக வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ஒரு மிக்ஸ்டு கல்ச்சராக இருக்கும். ஸோ இப்படி மிக்ஸ்டு கல்ச்சராக இருக்கிறப்ப ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசமை வந்து நம்மளால் படிக்க முடியாது. ஸோ நம்ம அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனிசம் பற்றி படிக்கணும்னா என்ன பண்ணணும், அதை தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பியூர் கல்ச்சர்னு சொல்கிறோம். சரி, இதை முத முத யார் டெவலப் பண்ணது, டெவலப்மெண்ட் ஆஃப் பியூர் கல்ச்சர். ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஃபாதர் ஆஃப் மெடிக்கல் மைக்ரோ பயாலஜி வந்து ராபர்ட் கோச். ஸோ இவர் ஒரு ஜெர்மன் பாக்டீரியாலஜிஸ்ட். ஸோ இவர் தான் வந்து ஒரு கோஷ் பாஸ்டுலேஷன் ஒன்று தந்தார். ஸோ ஒரு டிசீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கனிசம்னால் மட்டும்தான் நமக்கு வந்து காசாக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒவ்வொரு பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கனிசம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை மொதல் ஐசோலேட் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து இந்த பியூர் கல்ச்சர் ஐசோலேஷன் டெக்னிக் வந்து முத முத கண்டுபிடிச்சவர் வந்து ராபர்ட் கோச். ஸோ ராபர்ட் கோச் தான் இந்த மிக்ஸ்டு கல்ச்சரில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசமை வந்து தனியாக ஐசோலேட் பண்ணுற டெக்னிக்கை டெவலப் பண்ணார். ஸோ அப்போ பியூர் கல்ச்சர்னா என்னது? ஸோ பியூர் கல்ச்சருங்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டெஃபனிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கனிசம்லேருந்து ஒரு பாப்புலேஷன் ஆஃப் செல், ஒரு காலனி க்ரோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து பியூர் கல்ச்சர். ஸோ அந்த காலனியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனிசம் என்னது, அந்த சிங்கிள் ஆர்கனிசமோட செல் டிவிஷன்னால ஆனனால வந்து அது ஒரு பியூர் கல்ச்சராக இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த ஆர்கனிசம் பற்றி அந்த பியூர் கல்ச்சர் அந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பியூர் கல்ச்சரை வச்சு நம்ம மைக்ரோ ஆர்கனிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈஸியாக படிக்கலாம். அதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கேப்சுல் இருக்கா இல்லையா, செல்வால் என்ன டைப்பு, கிராம் பாசிட்டிவா நெகட்டிவா, பாக்டீரியா மொட்டையிலா இல்லையா, இல்லை பயோகெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்விக்டஸ் இன்டோல் ப்ரொடக்ஷன் பாசிட்டிவா நெகட்டிவா, மீத்தைல் ரெட் டெஸ்ட் பாசிட்டிவா நெகட்டிவ், இந்த மாதிரி பல கேரக்டரைசேஷன் வந்து நம்மளால் இந்த பியூர் கல்ச்சர் மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த பியூர் கல்ச்சர் எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும், இதோட பேசிக் சயின்ஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிக்ஸ்டு கல்ச்சரை நல்லா டைலூட் பண்ணி லோ டென்சிட்டி ஆக்கி ஒரு அகார் சர்ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக இருக்கிற ஆர்கனிசம் டைலூட் பண்ண பண்ண என்னாகும், கம்மியாகிட்டே வரும். அதுக்கப்புறம் ஒரு அகார் சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப என்னாகும், அது தனித்தனி ஆர்கனிசமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ இந்த தனித்தனி ஆர்கனிசமாக ஸ்ப்ரெட் ஆனது என்னாகும், அது தனக்காண்டி வந்து செல் டிவைட் ஆகி ஒரு கம்ப்ளீட் செப்பரேட் காலனியாக வந்து பிரிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த தனியாக ஒவ்வொரு ஆர்கனிசம் ஸ்ப்ரெட் ஆகி தனித்தனி காலனியை வந்து நம்ம நார்மல் கண்ணாலேயே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த கிளஸ்டர் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் ஒவ்வொரு காலனியிலேருந்து நம்ம திரும்ப சப்கல்ச்சர் பண்ணி பியூர் கல்ச்சராக வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பேசிக் பிரின்சிபல் சிம்பிள், என்ன பண்ணுறோம், எந்த ஐசோலேஷன் டெக்னிக்காக இருந்தால் கூட இதுதான், நம்ம வந்து ஒரு மிக்ஸ்டு கல்ச்சரை என்ன பண்ணுறோம், டைலூட் பண்ணுறோம், லோ டென்சிட்டியில் கொண்டு வர்றோம், அதை வந்து ஒரு அகார் சர்ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம்,
ஸோ அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப என்னாகும், இந்த மிக்ஸ்டு கல்ச்சரில் இருக்கிற ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கனிசம் தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆனது என்னாகும், ஒவ்வொரு காலனியாக க்ரோ ஆகும். ஸோ இந்த காலனி நம்ம மேக்ரோஸ்கோப்பியாக பார்த்து அதை வந்து ஒரு இனாக்குலேட்டிங் நீடில்னால சப்கல்ச்சர் பண்ணி நம்ம பியூர் கல்ச்சராக வந்து நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் பண்ணதில் தனித்தனி காலனி எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா, ஒவ்வொரு காலனி வந்து ஒவ்வொரு மைக்ரோபியல் செல்ஸில் இருந்து டிவைட் ஆகி வந்து ஒரு காலனி ஆகிருக்கு. அப்போ பியூர் கல்ச்சரோட டெஃபனிஷன் படி என்னது, ஈச் காலனி அரைஸ் ஃப்ரம் ஏ சிங்கிள் செல், ஒரு சிங்கிள் செல்லோட டிவிஷன்னால் ஒரு காலனி அரைஸ் ஆச்சுன்னா அதுதான் பியூர் கல்ச்சர். ஸோ இதை தனியாக ஐசோலேட் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது இந்த ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர், எத்தனை மெத்தட்ஸில் வந்து நம்ம பியூர் கல்ச்சராக ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா மூணு காமன் மெத்தட்ஸ் இருக்கு ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர். ஒன்று வந்து போர் பிளேட் டெக்னிக், ரெண்டாவது வந்து ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக், மூணாவது வந்து ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக். ஸோ இந்த ஒவ்வொரு டெக்னிக்கை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த டெக்னிக் எப்படி நம்ம பண்ணுறதுன்றத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொதல் டெக்னிக் வந்து போர் பிளேட் டெக்னிக், ரைட். ஸோ போர் பிளேட் டெக்னிக் அப்படின்னா என்னென்னா, பேர்லேயே இருக்குது, போர்னால் ஊத்துறது. ஸோ ஊத்துறனால அது வந்து ஒரு பிளேட் ஆகணும். ஸோ நம்ம இந்த டெக்னிக்கோட பேசிக் சாராம்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அகார் மீடியா லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ ஒரு டைலூட்டட் மைக்ரோபியல் காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ்டு கல்ச்சரை ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பிளேட் பண்ணிடணும். ஸோ அப்படி பிளேட் பண்ணோம்னா அது ஈவனாக தனித்தனி செல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் இன்குபேட் பண்ணோம்னா ஒவ்வொரு காலனியாக பார்க்கலாம். இதுதான் இதோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இந்த போர் பிளேட் டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட இருக்கிற சாம்பிள், அந்த சாம்பிள் வந்து ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர் ஒரு சாயில் சாம்பிளாக இருக்கலாம், இல்லைன்னா மிக்ஸ்டு கல்ச்சர் ஒரு ஏர் சாம்பிளாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லிக்யூட் சாம்பிள், எனி திங். இது அதை என்ன பண்ணுறோம்னா செவரல் டைம்ஸ் நம்ம டைலூட் பண்ணுறோம். ஸோ இப்படி செவரல் டைம்ஸ் டைலூட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த மைக்ரோபியல் பாப்புலேஷன் வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் வந்து டைலூஷன், இல்லைன்னா நம்ம சீரியலாக டைலூட் பண்ணலாம். ஸோ அப்படி டைலூட் ஆனதை வந்து ஒரு பிளேட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, செப்பரேட் காலனிஸ் இண்டிவிஜுவல் செல்ஸ் ஆகி செப்பரேட் காலனிஸாக வந்து இது க்ரோ ஆகும். ஸோ இதை நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ முதல் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரிஜினல் சாம்பிள் எடுத்துக்கிறோம், அது சீரியலாக டைலூட் பண்ணுறோம். ஸோ இந்த சாம்பிள்லேருந்து ஒரு எம்எல் எடுத்துட்டு 9 ml ஸ்டெரைல் வாட்டரில் டைலூட் பண்ணுறோம். இந்த மாதிரி சீரியலாக டைலூட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த டைலூஷன் சீரியலாக பண்ணுறப்ப வந்து காலனி வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்பர்ஸும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10^-3 டைலூஷனை நம்ம பிளேட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காலனிஸ் இருக்கும், ரைட். அதே இது வந்து 10^-4 காலனிஸ் இதை நம்ம டைலூட் பண்ணோம்னு வச்சுக்கோவே, நீங்கள் பார்த்தீங்கன்னா காலனிஸ் கம்மியாயிரும். ஸோ இது நம்மளோட ஆப்ஜெக்டிவ். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறோங்கிறது தான் வந்து இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சீரியல் டைலூஷன் ஃபாலோட் பை பிளேட்டிங், இதுதான் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஆஃப் த போர் பிளேட் டெக்னிக். ஸோ இதில் வந்து ஸ்டெப் வைஸ் பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெப் என்னது, சீரியல் டைலூஷன் பண்ணுறது. அதாவது வந்து நம்மகிட்ட இருக்கிற சாம்பிளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் பண்ணோம். ஸோ இந்த சீரியல் டைலூஷன் வந்து பல விதத்தில் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து மல்டிபிள் டைலூஷன்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீரியல் டைலூஷன் டெக்னிக் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து முதல் என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் சாம்பிள், தட் மீன்ஸ் ஒரு சாயில் சாம்பிள் இருக்குது, அது வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா லிக்யூட் சாம்பிள் இருக்குது, 10 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 ml எடுத்து தென் நம்ம எதில் ஆட் பண்ணுறோம், ஒரு ஸ்டெரைல் வாட்டர் 9 ml. ஸோ இது வந்து 10 ml மாறிடும். ஸோ இது என்ன ஆகுது, டைலூஷன் வந்து 10^-1 டைலூஷன் ஆகுது. தட் மீன்ஸ் 1/10 தான் இதில் இருக்குது. ஸோ 10^-1 டைலூஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலருந்து 1 ml எடுத்து இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் வந்து ஆட் பண்ணுறோம், 9 ml ஸ்டெரைல் வாட்டரில். ஸோ இப்போ என்ன ஆகுது, இது ஃபர்தர் டைலூ, இதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரிஜினல் சாம்பிள் கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகுது, 10^-2 டைலூஷன். ஸோ இது வந்து இது ஒரிஜினல் சாம்பிள் 1/10 இருந்த இடத்துல இப்போ வந்து இது எவ்வளவு, 1/100 டைலூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சக்சஸிவ் டைலூஷன் பண்ணோம்னா டிராஸ்டிக்காக இந்த மிக்ஸ்டு கல்ச்சரை வந்து
கம்மியான சால்வெண்ட்டை வந்து டைலூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப இது ஒரு எம்எல் எடுத்துட்டு திரும்ப 9 ml டிஸ்டில் வாட்டர் பண்ணால் 10^-3 டைலூஷன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 ml எடுத்துட்டு இன்னொரு 10 ml 10^-4 டைலூஷன். ஸோ இதுதான் வந்து சீரியல் டைலூஷன் டெக்னிக். இது வந்து ஏசெப்டிக்கலாக வந்து பண்ணும், ஏன்னா நம்ம மிக்ஸ்டு கல்ச்சரில் இருந்து தான் அந்த ஆர்கனிசம் எடுக்க போகிறோம், ரைட். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லிக்யூட் நியூட்ரியன்ட் அகார் மீடியாவோ ஒரு பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் அகார் மீடியாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த மீடியா என்ன ஸ்டெர்லைசேஷன் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அந்த ஸ்டெர்லைசேஷன் கண்டிஷனில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அகார் ஹீட் பண்ணோம்னா அது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும், தென் அதை கூல் பண்ண வைக்கிறோம். ஸோ எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் கூல் பண்ணுறோம்னா 45 degrees. ஸோ 45 degrees வந்து லிக்யூட் அகார் வந்து லிக்யூட் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ இந்த 45 degrees வந்து ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும். இதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் ஆட் பண்ணால் கூட அது இறக்காது, ரைட். ஸோ இந்த டெம்பரேச்சரில் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து அந்த மைக்ரோபியல் டைலூட் பண்ண கல்ச்சர் 10^-4 டைலூஷன்லேருந்து 1 ml லிக்யூடை எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டெம்பரேச்சரில் வந்து ஒரு ப்ரீஃப் எக்ஸ்போஷர் பண்ணுறோம் மைக்ரோ ஆர்கனிசம் 45 degrees, அது பாக்டீரியாவாக இருக்கலாம் ஃபங்கையாக இருக்கலாம், பட் இந்த ப்ரீஃப் எக்ஸ்போஷர் ஆஃப் வார்ம் அகார்னால அது வந்து சாகாது. ஸோ இன்கேஸ் 45 மேலே இருந்ததுன்னா சாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த போர் பிளேட் டெக்னிக்கில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 45 degrees தெர்மாமீட்டர் வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கை டச் பண்ணுறதை வச்சு அசஸ் பண்ணும், இது அப்ராக்சிமேட்லாக 45 degrees இருக்கும். அந்த கண்டிஷனில் வந்து சீரியல் டைலூட் பண்ண சாம்பிள் எதில் மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்கோ அந்த டைலூஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க, ரைட். ஸோ இது ஸ்டெப் 2. மிக்ஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ணும், கடைசி ஸ்டெப் போர் பிளேட். இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்டெர்லைஸ்டு பெட்ரி டிஸ்கில் வந்து நம்ம ஊற்றுறோம் போர் பிளேட், அதனால தான் பேர் வந்து போர் பிளேட். ஸோ மிக்ஸ் பண்ணதை வந்து ஒரு ஏசெப்டிக் கண்டிஷனில் வந்து ஸ்டெராயில் பெட்ரி டிஷில் வந்து போர் பண்ணுறோம். ஸோ இப்போ போர் பண்ண அப்புறம் அதை அப்படியே அலோ பண்ணுறோம் ஹார்டன் ஆகிறதுக்கு. ஒரு லேமினார் ஏர் ஃப்ளோ கேபினெட்டில் பண்ணோம்னா அப்படியே அது ஹார்டன் ஆயிரும். ஸோ ஹார்டன் ஆன அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம இந்த மிக்ஸ் பண்ண தெரியுமா, மிக்ஸ்டு கல்ச்சரில் ஒவ்வொரு செல்லும் தன்னோட ஒவ்வொரு லொக்கேஷனில் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் ஆன அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை இன்குபேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான என்ன ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் டியூரேஷன் இருக்கோ அந்த பெர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து இந்த பிளேட்ஸை வந்து இன்குபேட் பண்ணுறோம். ஸோ இன்குபேட் பண்ண அப்புறம் என்னாகும், அது இண்டிவிஜுவல் காலனியாக டெவலப் ஆயிரும். ஸோ டெவலப் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு காலனியிலருந்து எடுத்து இனாகுலேட்டிங் லூப்போ நீடியில் வச்சு திரும்ப ஒரு சப் கல்ச்சர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு பியூர் கல்ச்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் டெக்னிக் எப்படி போர் பிளேட் டெக்னிக் பண்ணுறதுன்ட்டு. ஸோ போர் பிளேட் டெக்னிக் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ ஜென்ரலாக வந்து ஈஸியாக நீங்கள் லேபில் கூட பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னது, முதல் சீரியல் டைலூஷன் பண்ணுறோம், ஸ்டெர்லைஸ்டு மீடியா அகார் மீடியா வந்து 45 degrees வர்றப்ப வந்து சாம்பிள் ஆட் பண்ணுறோம், பெட்ரிடிக்ஸில் போர் பண்ணுறோம், தென் அதை சொலிடிஃபை ஆக விடுறோம், அதுக்கப்புறம் அதை இன்குபேட் பண்ணுறோம், இன்குபேட் பண்ண அப்புறம் இண்டிவிஜுவல் காலனிஸ் பார்க்கலாம், ரைட். ஸோ ரெண்டாவது டெக்னிக் வந்து ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக், ரைட். ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக்கும் போர் பிளேட் டெக்னிக்கும் மோரார்லாம் சிமிலராக இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக்கு என்ன பண்ணுறோம்னா மொதல் வந்து ஒரு சீரியல் டைலூஷன் சாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெட்டி டிஷில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ ஈஸியான மெத்தட் போர் பிளேட் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஸ்ப்ரெட் பிளேட் வந்து ஒரு ஈஸி அண்ட் டைரக்ட் மெத்தட் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர், ரைட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நான் சொன்ன மாதிரி ஒரு மைக்ரோபியல் பாப்புலேஷன் 30-300 செல்ஸ் இருக்கிற மாதிரி சீரியலி டைலூட் பண்ணதை ஒரு பெட்ரி டிஸ் சொலிடிஃபைட் அகார் பெட்ரி டிஸ் சென்டரில் வச்சு ஒரு ஸ்டெரைல் எல் ஷேப்டு பெண்டு கிளாஸ் ராடை வச்சு நம்ம சுற்றினோம்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், அது ஈவனாக ஸ்ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிரும். அதனால் ஸ்ப்ரெட் ஆனால் ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக்னு சொல்கிறோம். ஸோ அந்த லிக்யூட் மிக்ஸ்டு கல்ச்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஒரு கிளாஸ் ராட்னால. ஸோ ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி இன்குபேட் பண்ணோம்னா வி வில் கெட் த ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக். ஸோ இதை எப்படி சீக்வன்ஸாக ஸ்டெப் வைஸ் பண்ணுறதை சொல்கிறேன், மொதல் சீரியல் டைலூஷன். ஸோ நம்ம வந்து போர் பிளேட் டெக்னிக் பண்ண மாதிரி ஒரிஜினல் சாம்பிள் எடுத்துக்கிட்டு 1 ml எடுத்துகிட்டு 9 ml ஸ்டெரைல் வாட்டரில் ஆட் பண்ணால் 10^-1 டைலூஷன்.
தென் அதுல இருந்து ஒரு எம்எல் எடுத்துட்டு 9 ml ஃபர்தர் டைல்யூட் பண்ணோம்னா 10^-2 டைலூஷன். இதே மாதிரி சீக்வன்ஸா 10^-3 அண்ட் 10^-4 டைலூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல எந்த டைலூஷன்ல வந்து 300 கீழே செல்ஸ் இருக்கோ அந்த டைலூஷன் வந்து ஒரு அப்ராப்ரியேட் டைலூஷன் ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக் பண்றதுக்கு. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்றோம், இதுல இருந்து ஒரு எம்எல் எடுத்துட்டு ஒரு ஸ்டெர்லைஸ்டு அகார் பெட்டி டிஸ்கில் வந்து சென்டரில் வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த ட்ராப் வைக்கிறோம். ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தா தெரியும், ஒரு பிப்பட் மூலமாக சென்டரில் ட்ராப் பண்ணுறோம். இது ஏசெப்டிக்கலாக பெர்ஃபார்ம் பண்ணணும் இன் லேமினார் ஏர் ஃப்ளோ கேபினெட்டில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த சாம்பிளை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஏ கிளாஸ் ராட். ஸோ ஒரு ரொட்டேட்டிங் டேபிளில் அந்த பெட்டி டிஸ் வச்சுட்டு கிளாஸ் ராட் நீங்கள் சென்டராக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஸ் ராட் எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், பெட்டி டிஸ்க் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ நீங்கள் சுற்றுனீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் அந்த கிளாஸ் ராட் என்ன பண்ணுறோம், ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆல்கஹாலில் டிப் பண்ணுறோம், பர்னரில் காமிக்கணும்னா கிளாஸ் ராட் ஸ்டெர்லைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பெட்டி டிஸ்கில் வந்து அதை வச்ச உடனே என்னாகும், லிக்யூட் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் சுற்றுனோம்னா இட் ஸ்ப்ரெட் ஈவன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பெட்டி டிஸ்க். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ ஸ்ப்ரெட் ஆனப்புறம் என்ன பண்ணும், அதை க்ளோஸ் பண்ணி அதே பொசிஷனில் கொஞ்சம் ஒரு 1 hour போல் வைக்கணும். ஸோ அப்படி 1 hour போல் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த மைக்ரோபியல் செல்ஸ் அகாரில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனப்புறம் என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் இன்குபேட் பண்ணோம். பெட்டி பிளேட்டை வந்து இன்வெர்டட் பொசிஷனில் வந்து அப்ராப்ரியேட் டெம்பரேச்சர் அண்ட் டியூரேஷன் இன்குபேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது இண்டிவிஜுவல் காலனிஸாக வந்து க்ரோ ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் காலனிஸை வந்து நம்ம வந்து ஸ்டடி கேண்டி, ஸோ சப்கல்ச்சர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ கடைசி ஸ்டெப் என்ன பண்ணுறோம், அந்த பெட்ரிடிஸ் சர்ஃபேஸில் இருந்து ஒரு ஸ்டெர்லைஸ்டு இனாக்குலேட்டிங் லூப்போன் ஈடில் வச்சு இன்னொரு ஸ்லாண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக், ரொம்ப ஈஸியான டெக்னிக். என்ன பண்ணுறோம், சீரியல் டைலூஷன் பண்ணுறோம், அகார் பெட்ரிடிஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ட்ராப் வந்து சென்டராக வைக்கிறோம், தென் வந்து ஒரு எல் ஷேப்டு கிளாஸ் ரோட வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்குபேட் பண்ணால் இண்டிவிஜுவல் காலனிஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக் சம்டைம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸும் பண்ணுவோம். ஸோ காலனி கவுண்டிங் பர்பஸுக்கு, அந்த மாதிரி இதுக்கு மைக்ரோபியல் எத்தனை சிஎஃப்யூ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக் யூஸ் பண்ணும், அப்பார்ட் ஃப்ரம் ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக வந்து இந்த சிஎஃப்யூ கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னோம்னா, சிஎஃப்யூனா காலனி ஃபார்மிங் யூனிட். ஸோ மைக்ரோபியல் கவுண்டிங்கில் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட், வயபிள் கவுண்ட்ம்பாங்க, உயிரோடு இருக்கிற ஆர்கனிசம் எத்தனைன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு இந்த ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக்கில் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா எத்தனை காலனிஸ் இருக்கோ அத்தனை உயிரோட ஆர்கனிசம் இருந்ததுன்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் காலனிஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வயபிள் செல்ஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக், அப்பார்ட் ஃப்ரம் ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர், ரைட். ஸோ கடைசி டெக்னிக் வந்து ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக். ஸோ பேர்லேயே இருக்கு ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக்னா என்னது, ஸ்ட்ரீக் கீறுறது. ஸோ இதை என்ன பண்ணுறோம்னா சீரியல் டைலூஷன் இந்த இதில் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்டெப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மிக்ஸ்டு கல்ச்சர் பண்ணுறோம் இன்டு த பெட்ரி டிஷ். ஸோ ஒரு மைக்ரோபியல் கல்ச்சரை வந்து ஒரு பெட்ரி டிஸ்கில் வந்து ஒரு எஜ்ஜில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க வித் ஹெல்ப் ஆஃப் எ லூப் ஆர் ஸ்வாப், ரைட். இது மொதல் ஸ்டெப். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெட்ரி டிஸ்ஸை வந்து ரவுண்டாக இருக்குது, 4 zones டிவைட் பண்ணிக்கிறோம், zone 1, zone 2, zone 3, zone 4 என ஸ்ட்ரீக் பண்ணுறதுக்கு ஏதுவாக. ஸோ மொதல் ஸ்டெப் வந்து இந்த zone 1 வந்து ஒரு கார்னரில் வந்து இந்த மிக்ஸ்டு மைக்ரோபியல் கல்ச்சரை வந்து ஸ்வாபோ லூப் மூலமாக வந்து வைக்கிறோம், ரைட். ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரி டிஸ்கில் வந்து ஒரு எஜ்ஜில் வந்து இதை வச்சுருவாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் இனாக்குலேட்டிங் லூப், ரைட். ரெண்டாவது ஸ்ட்ரீக், இந்த ஸ்ட்ரீக்கிங் வந்து 4 sectors பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரீக்கிங் அட் ஃபஸ்ட்டு செக்டர், நான் சொன்ன மாதிரி இந்த 4 zones பிரிச்சிருக்கோம்ல. ஸோ மொதல் ஜோன் வந்து மொதல் செக்டர், 2nd zone 2nd sector, 3rd zone 3rd sector, 4th zone 4th sector. இது வந்து எல்லாமே சின்ன சின்ன ஜோன் பார்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரீக்கிங் ஆஃப் ஃபஸ்ட் செக்டர் என்ன பண்ணுறோம்னா இந்த கல்ச்சர் வச்சோம்ல அதை டச் பண்ணி ஒரு ஸ்டெரைல் இனாக்குலேட்டிங் குரூப். ஸோ இனாக்குலேட்டிங் குரூப் ஸ்டெரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், பன்சன் பர்னரில் அவுட்டர் ப்ளூ ஃப்ளேமில் காமிச்சோம்னா அது ரெட் ஹாட் ஆயிரும். ஸோ ஒரு 10-15 seconds அலோவ் பண்ணோம், கூல் பண்ண அப்புறம் வந்து அந்த
லூப்பில் வச்ச கல்ச்சரை டச் பண்ணிட்டு ஸ்ட்ரீக் பண்ணும். ஸோ அதுதான் ஸ்ட்ரீக்கிங் ஆஃப் ஃபஸ்ட் செக்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், மொதல் வந்து வி கீப் த மீடியா ஒரு ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர் ஆட் பண்ணோம், தென் ஸ்டெரைல் லூப்னால வந்து ஃபஸ்ட்டு ஜோனை வந்து நம்ம ஸ்ட்ரீக் பண்ணுறோம், ரைட். ரெண்டாவது ஸ்ட்ரீக்கிங் த செகண்ட் செக்டர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, திரும்ப அதை ஸ்ட்ரீக் பண்ணதை எடுத்துட்டு இனாக்குலேட்டிங் லூப்பை ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெர்லைஸ் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு செக்டரில் டச் பண்ணிட்டு செகண்ட் செக்டரை வந்து ஸ்ட்ரீக் பண்ணோம், ஓகே. ஸோ ஃபஸ்ட் செக்டர் ஸ்ட்ரீக் பண்ண அப்புறம் முதல் என்ன பண்ணுறோம், இனாக்குலேட்டிங் லூப்பை ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். தென் வந்து செகண்ட் செக்டரை ஸ்ட்ரீக் பண்ணுறதுக்கு கல்ச்சர் எங்கேருந்து எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் செக்டரில் வந்து எண்டில் இருக்கிறத டச் பண்ணிவிட்டு செகண்ட் செக்டரை வந்து ஸ்ட்ரீக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது மொதல் ஃபஸ்ட் செக்டர் ஸ்ட்ரீக் பண்ணது, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் செக்டரை வந்து நம்ம ஸ்ட்ரீக் பண்ணுறோம், ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்ட் செக்டர், ஸோ மூணாவது ஜோன். ஸோ இதுலேயும் என்ன பண்ணுறோம், மொதல் செகண்ட் செக்டர் முடிஞ்ச உடனே திரும்ப ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டெர்லைஸ் பண்ணப்புறம் தேர்ட் செக்டர் ஸ்ட்ரீக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், செகண்ட் செக்டர் எண்டை டச் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்ட்ரீக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது தேர்ட் செக்டர் வந்து நம்ம ஸ்ட்ரீக் பண்ணுறோம், ரைட். ஸோ கடைசி செக்டர் ஃபோர்த்து ஜோன். ஸோ ரொட்டேட் பண்ணுறோம் திரும்ப பெட்டி டிஸ்க். ஸோ ஃபோர்த்து செக்டர் என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஸ்டெர்லைஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே திரும்ப ஸ்ட்ரீக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இண்டிவிஜுவல் செல்ஸாக வந்து மாறி வந்து இந்த அகார் பிளேட்டில் தனித்தனி செல்ஸாக செப்பரேட் காலனிஸை இன்குபேட் பண்ண அப்புறம் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது கடைசி செக்டர் ஸ்ட்ரீக் பண்ணது, ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த பிளேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி இன்குபேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் திரும்ப சொல்கிறேன். ஸோ மொதல் ஸ்டேஜில் ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம்னா, அந்த பெட்டி டிஸ்கில் ஒரு எண்டில் மொதல் சாம்பிள் வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெரைல் லூப்னால் வந்து ஃபஸ்ட்டு செக்டரை ஸ்ட்ரீக் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட் செக்டருக்கு அப்புறம் அந்த இனாக்குலேட்டிங் லூப்பை திரும்ப ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம், தென் இந்த எட்ஜஸ் டச் பண்ணி செகண்ட் ஸ்ட்ரீக்கை பண்ணுறோம். திரும்ப இனாக்குலேட்டிங் லூப்பை ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்ட்ரீக் எட்ஜை வச்சு தேர்ட் செக்டரை ஸ்ட்ரீக் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து ஃபோர்த்து செக்டரை வந்து ஸ்ட்ரீக் பண்ணுறாங்க. தென் இதை வந்து என்ன பண்ணுறோம், இன்குபேட் பண்ணுறோம் அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர் அண்ட் டியூரேஷன். இன்குபேட் பண்ணோம்னா நமக்கு இண்டிவிஜுவல் காலனிஸ் வந்து இந்த ஃபோர்த்து செக்டரில் வந்து கிடைக்கும் தனித்தனியாக. ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்கல்ச்சர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ் மீடியாவில் நமக்கு ஐசோலேட்டட் காலனிஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த லெக்சர் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈவன் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு. ஈவன் இந்த ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜியில் ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும்னாலும் சரி, மைக்ரோபியல் கேரக்டரைசேஷன் புது மைக்ரோ ஆர்கனிசம் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, நீங்கள் வந்து முதல் பண்ண வேண்டியது இந்த ஐசோலேஷன் ஆஃப் பியூர் கல்ச்சர். ஸோ என்னோடய ஃபியூச்சர் லெக்சர்ஸும் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஃபார்மசூட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பல டெக்னாலஜிஸ் வந்து நிச்சயமாக நான் சொல்கிறேன். நன்றி.